Dave's The Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் இரவு நேரங்களில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்படுவதால் மாடுகளை பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடியாதிமுக நகராட்சி நிர்வாகத்திடம் அப்பகுதி மக்கள் மாடுகளை பிடிக்க வேண்டும், மாட்டின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனப்போக்கில் இருந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே விடியாதிமுக நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே இளம் பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை அடுத்து சாவில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. துறையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்னேகா என்பவரிடம் கணவர் ரவிச்சந்திரன் வரதட்சணை கேட்டு தகராறு செய்ததாக கூறப்படும் நிலையில் ஸ்னேகா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோருக்கு தகவல் வந்துள்ளது. இதனையடுத்து தளவாய் காவல் நிலையத்தில் தனது மகளின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக புகார் அளித்து ரவிச்சந்திரனை கைது செய்ய வலியுறுத்தி இரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியில் காவலர் ஒருவர் கடன் பிரச்சனையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஆயுதப்படை போலீஸாக பணியாற்றி வரும் வினோத்குமார் என்பவர் 2 நாள் விடுமுறைக்காக தனது சொந்த ஊரான கன்னிவாடிக்கு வந்துள்ளார். கடன் பிரச்சனை காரணமாக வினோத்குமார் தனது வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை முயற்சி செய்துள்ளார். அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு கன்னிவாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் வரும் வழியிலேயே அவர் உயிர் பிரிந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் செல்லப்பெருமாள் நகரில் சாலை விரிவாக்க பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இப்பகுதியில் பள்ளம் இருக்கும் இடத்தில் எந்த ஒரு எச்சரிக்கை பலகைகளும் அமைக்கப்படாமல் உள்ளது. இதனால் நெடுஞ்சாலையில் சென்னை நோக்கி செல்லும் வாகனங்கள் பள்ளத்தில் சிக்கி விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. இது குறித்து விடிய அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியை தொடர்பு கொண்ட போது அவரை அழைப்பே ஏற்கவில்லை என்றும் உயிர் பலி ஏற்படுவதற்கு முன்னதாகவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பள்ளத்தை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.